ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தஸ் யூடியூப் சேனல் டுவல்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான செகண்ட் மிட்டமில் நெடுவினா எது எது இம்பார்டன்ட் அப்படின்னு கேட்டுருந்தீங்க நான் ஆல்ரெடி டூ மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க் கொஸ்டின் ஒன் வேர்டு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நெடுவு நான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து சொல்லாம இருந்தேன் நிறைய பேர் வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மொத்தம் நமக்கு ஆறு நெடுவினா இருக்கு இல்லையா அதில் வந்து நமக்கு செகண்ட் மிட்டம்மை பொறுத்தவரைக்கும் ரெண்டு தான் கேட்பாங்க அதாவது துணைப்பாடத்துலேருந்து ரெண்டு கேட்டு ஒன்று எழுத சொல்லுவாங்க உரைநடை செயலை பொறுத்த வரைக்கும் ஒரேநடையிலேருந்து ஒன்று செயலிலேருந்து ஒன்று எய்தர் சாய்ஸ் ரெண்டும் கேட்டு ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க ரெண்டு சிக்ஸ் மார்க் தான் கேட்பாங்க அதனால் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஏழாவது இயலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு இந்த நெடுவி நான் வந்து படிச்சுக்கங்க ஒரே துணைப்பாடத்துக்கு நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறை என்பு கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுங்க கண்டிப்பாக இதுதான் நூறு சதவீதம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது மாதிரி ஏழாவது இயலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆறாவது இயலில் வந்து உங்களுக்கு திருக்குறள் இருக்கு இல்லையா திருக்குறளில் இருக்கக்கூடிய நெடுவினாவை படிச்சுக்கோங்க திருக்குறளில் வந்து ரெண்டு நெடுவினா கொடுத்துருப்பாங்க நான் இப்போ இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அப்படி காமிச்சிடறேன் உங்களுக்கு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டுல இருக்கு அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக அப்படிங்கிற இந்த நெடுவினாவை வந்து நீங்க நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருக்குறள் வந்து ஒரு நெடுவினா உறுதியாக கேட்பாங்க செயலில் ரெண்டு நெடுவினா அப்படின்னோம்னா ரெண்டில் ஒன்று திருக்குறளில் இருக்கக்கூடிய நெடுவினா அப்படின்றனால மொத்தம் மூணு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் வந்து பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு மூணு நெடுவுனா கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்கள் ஊர்பகுதியில் பாலச்சந்திரை கண்ட மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நெடுவினா வந்து நீங்கள் தெளிவப்படுத்த மொத்தம் நாலு சொல்லியிருக்கேன் செயலை வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு நெடுவுனாக தான் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் படித்தாலே போதும் துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொல்லியிருக்கோம் உரைநிடையை பொறுத்த வரைக்கும் வி இறை என்பு அவர்களுடைய நிர்வாக மேலாண்மை அப்படிங்கிற நெடுவு நான் சொல்லியிருக்கேன் இந்த நாளைக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நெடுவினை ரெண்டுமே அட்டன் பண்ணிடலாம் தேங்க் யூ